இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நேரம் இது. அவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இது. அன்று மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதிலே ஆர்வமாயிருந்தார்கள். குடும்பத்திலே ரெண்டு பேர், மார்த்தாள் மரியாள். மார்த்தாலும் நல்லவர்தான், மரியாளும் நல்லவர்தான். ஆனால் மரியாள் ஆணுடைய பாத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதிலே அவள் கடந்து வந்தாள். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று. இன்று இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு அவளோடு கூட அமர்ந்திருக்கிற நீங்கள் அனைவருமே நல்ல பங்கை தேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுள் தருகின்ற வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லோருமே இந்த நாட்களிலே பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது ஆட்சிகள், அரசியல் கட்சிகள் பயங்கரமான போட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஆட்சி வரணும், அங்கே ஆட்சி வரணும், அந்த ஆட்சி ஒழியணும், இந்த ஆட்சி வரணும், அப்படியா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே போட்டுக்கிறாங்க. இந்த ஆட்சி வருவதற்காக, ஒவ்வொரு ஆட்சியும் வருவதற்காக எத்தனை மீட்டிங் இல்லைங்களா, போஸ்டர்கள், எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது என்னுடைய ஆட்சி வந்தாச்சுனாக்க நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், என்னென்னமோ சொல்லுகிறார்கள் இல்லைங்களா. நான் அதிகமாக அது சொல்ல தேவையில்லை, ஏனால் நம்ம ஒவ்வொருவரும் கண்டு காண்டு அனுபவித்து கொண்டிருப்பதுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளுடைய அரசு வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லுகிறார். உமது அரசு வருக நாம் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்திலே பார்க்கிறோம் அல்லவா, மின்னலுக்கு தந்தையே உம்முடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுவதாக என்று நம்ம ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். சடலாக கேட்டாங்க, அவர் ஜெபிக்க சொன்னார், விண்ணரசு நெரு வருகின்ற ஜெபிங்கனர், அவருடைய ஆட்சி வரணும். அவருடைய ஆட்சி வருகிற பொழுது, கடவுளுடைய ஆட்சி வருகிற பொழுது பார்க்கணும் பிரியமகளே. அந்த ஆறாம் அதிகாரத்தில் தான் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நீ பார்க்கணும். அதில் சொல்லுவார்ட்டு, எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று நீ கவலைப்பட வேண்டாம். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு என்ன தேவைன்னு கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும். எனவே நீ முதலாவது கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுதையும் நீ தேடு, மற்றது எல்லாம் உனக்கு சேர்த்து சேர்த்து கொடுக்கப்படும். என் அன்புக்குறுகளே, இந்த உலகத்தில் அரசியல்வாதி எல்லாம் அப்படி இப்படி சொல்வாங்க இல்லைங்களா, அது போட்டுக்கும். உன் தேவை என்ன என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும், உங்கள் பையனுக்கு வேலை வேண்டும், உங்களுடைய மகளுக்கு குழந்தை பிறக்கணும், மருமகள் குழந்தை பிறக்கணும், குழந்தை பாய்க்கும், அது செய்ய முடியும் மகளால்? அவர் தான் செய்ய முடியும். ஒரு படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கிறார்கள், அவர் எழுப்பப்பட வேண்டும், செய்ய முடியுமா? அவர் தான் செய்ய முடியும். உன் தேவை என்ன என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு தேவையெல்லாம் அவருக்கு அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினால் தான் அவர் சொல்லுகிறார், உன் தேவை என்னென்று எனக்கு தெரியும், நீ கேட்கின்றது அந்த ஆட்சி வர வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ணு கேள்தான் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கணும், ஜெபிக்கணும், முதலாவது ஜெபிக்கணும், தேடணும். என் அன்புக்குரலே, அப்படி நாம் தேடுகிற பொழுது ஆண்டவருடைய ஆட்சியை வருக என்று நாம் தேடுகிற பொழுது, அதை கேட்கிற ஆண்டவருடைய ஆட்சி வருகன்னு கேட்கிற பொழுது நடக்கும். இதை ஆரம்ப காலத்தில் பார்க்கணும். திருமுழுக்கு யோவான் விண்ட அரசு நெருங்கிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது என்று பறைச்சாட்டுகிறார்.
பயங்கரமாக பறைச்சாட்டுகிறார். அவர் கேட்ட உடனே எல்லா மக்களும் அப்படி வந்து வராங்க. அவர் ஆட்சி வந்தால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நடக்கும்னு சொல்கிறது எதிர்பார்ப்புகள் கள்ளச்சிட்டாங்க. அடுத்தது இயேசு அறிவிக்கிறார். மத்தியிலே பார்க்கிற பொழுது இயேசு அறிவிக்கிறார். 4:3 பார்க்கிற பொழுது இயேசு அறிவிக்கிறார். மத்தியிலே 10 பார்க்கிற பொழுது தன் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவளை போய் எல்லாரோடும் விமர்சனம் நெருங்கிவிட்டது என்று பறைச்சாட்டுங்கள் என்று அனுப்பிவிக்கிறார். ஜெபிக்க சொல்லுகிறார், தேட சொல்லுகிறார், அறிவிக்க சொல்லுகிறார். அவருடைய ஆட்சி என் அன்புக்குறுகளே பார்க்கணும், பார்க்கணும், தூயாவின் துணை கொண்டு சிந்திக்கணும், சிந்திக்கணும். இந்த உலகத்திலே யாருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது? பொல்லாத பிசாசனுடைய ஆவி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அன்று ஆதாம் ஏவாளை வஞ்சித்து செயல்பட்ட அந்த பிசாசனுடைய ஆட்சி இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுடைய ஆட்சி ஒழிய வேண்டும், கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும் என்று தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தேடுங்க, செபியுங்க, அறிவிங்கன்னு சொல்லுகிறார். அந்த ஆட்சி பற்றி பயங்கரமான கருத்து. என் அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த நாட்களிலே பயங்கரம் அடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் பயங்கரமான மக்கள். அவர்கள் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க, என்னடா என்னது, எப்போப்பா விண்ணரசு நெருங்கி விட்டது, விண்ணரசு நெருங்கி விட்டதுன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க, எப்போ அது வர்றது, எல்லாம் விண்ணரசு சொல்லிட்டுருக்கேன், எப்போ வருது, எப்போ நான் கேட்டுருக்குறாங்க. யார்கிட்ட? இயேசுகிட்ட கேட்குறாங்க. இயேசுகிட்ட கேட்குற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விண்ணரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றுக்கு. எப்படி? அங்கே சொல்லுகிறார், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேயை ஓட்டுகிறேன் என்றால். லூக்கார் நற்செய்தியிலே பார்க்கிறோம், 11:20, அதே மத்தேயுவில் 12 28 கொண்டு சொல்லப்பட்டிருக்கும். லூக்கார் 11:20 செலவர், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களே தீயாவில் ஓட்டுகிறேன் என்றால் அங்கே இறையாட்சி வந்து விட்டது என்று சொல்லுகிறார். பார்க்கணும், நோய்களை, வியாதிகளை, பாவங்களை, பாவ அக்கிரமங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு வெளியேறுகிற பொழுது கடவுள் ஆய்வி அங்கே சொல்கிறது, கடவுள் ஆய்வு வருகிற பொழுது அந்த ஆட்சி ஒழிகிறதுன்னு. எனக்குள்ளாக அந்த ஆட்சி வரணும். என் அன்புக்குறவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஆட்சியை கேளுங்க, அதை ஆட்சி வரும். அந்த ஆட்சி எப்படி வருகிறது? தூய ஆவி வழியாகிறது. ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், 11:47 பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், இறை ஆட்சி என்பது கடவுளுடைய ஆவியின் நீதி, அமைதி, பரிசுத்த ஆவிலே மகிழ்கின்ற மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவி என்பது, கடவுள் அரசு என்பது நீதியும் அமைதியும் பரிசுத்த ஆவிலே மகிழ்கின்ற மகிழ்ச்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி இங்கே வந்து இங்கே ஆட்சி செய்யணும். இந்த ஆட்சி செஞ்சாச்சுனாக்க நமக்கு அருமையான ஒரு அமைதி கிடைக்கும். அந்த ஆட்சி இங்கே வந்துச்சுனாக்க அரிச்சுட்டிருக்கும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய ஆட்சி வந்து அமைந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் பார்க்கணும். நீதி, அமைதி, பரிசுத்தாவிலே மகிழ்கின்ற மகிழ்ச்சி இது எனக்கு. என் குடும்பத்தில் இருக்கிற 4, 8, 9 பேர் இருக்கிறோம். என் குடும்பத்திற்குள்ள எல்லாருமிலும் அந்த ஆட்சிக்கு உட்பட்டானாக்க என்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். பரலோகத்திலே செயல்படுவது போல பூலோகத்திலும் செயல்படுவதாகின்று பார்க்கணும். இன்று அநேக குடும்பங்கள் நரகம் போல இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அரசை தேடுங்கள், அந்த அரசு வரட்டும், கேள் ஜிபிங்க வரட்டும், அப்பொழுது உங்களுடன் நீதியும் அமைதியும் பரிசுத்த ஆவிலே மகிழ்கிற மகிழ்ச்சி வரும், பொல்லாத பிசாசு ஆட்சி வெளியே போகும், கடவுள் ஆட்சி சிம்மாசனம் வைத்து ஆளுவார் என்று. இன்று எனக்குள்ள அந்த ஆட்சி, என் குடும்பத்துக்குள்ளோ அந்த ஆட்சி, எங்களுடைய ஊருக்குள்ளாக கிராமத்துக்குள்ளாக ஆழ்ந்த ஆட்சி, நம்முடைய வட்டாரத்துக்குள்ளாக ஆட்சி, இந்த தமிழகம் முழுதும் ஆட்சி, இந்த உலகம் முழுதும், இந்தியா முழுதும் ஆட்சி, இந்த உலகம் முழுதும் அவருடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் பிரமரலே? பல்லவத்தில் இருக்கிற செம்பங்கள் இப்படி உலகத்தில் நடக்கும் அல்லவா? இன்று நரகம் பிசாசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆட்சி ஒழியப்பட வேண்டும் என்று தான் விண்ணரசப்பட்ட நற்செய்தி அறிவிங்கள் என்று நோட்டீஸ் அடிங்க, போஸ்டர் போடுங்க, கூட்டம் கூடுங்க, விண்ணரசை பற்றி சொல்லுங்க என்றுக்கு. இன்று இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எத்தனையோ மக்கள் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அரசு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய ஆட்சியால் அமைக்கப்பட்டு வாழ்வு பெற வேண்டும். ஆமென்.